குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஃபாதர் ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதே எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீ என்ன அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன்னா, ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுறது கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு நிறையா விஷயம் நம்மளுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் சொல்லி கொடுப்பாரு. வாழ்க்கையை சொல்லி கொடுப்பாரு, நல்ல பாட்டு தருவார். அவரோட பிஹேவியர் வந்து நான் நம்மளை டேம் பண்ணும். நம்மளை நான் நிறைய இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கிறேன். நான் அவர் வந்து ஒரு ஆஸ்காரோட வாங்குற மியூசிக் டைரக்டர், நம்ம உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு எப்படியோ பாட்டு வேணும் அப்படி பாட்டு வேணும்னு பயங்கரமாக சொல்லும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார், சூர்யா சார் நான் நல்லா மியூசிக் போடுவேன் நம்புங்க அப்படிம்பாரு. அதெல்லாம் வேற லெவலுங்க. அதை வந்து ஒரு மனிதனை வந்து அப்படியே முன்னாடி, அது வந்து லைஃப்பில் நிறையா லெசன், அந்த ஒரு வார்த்தை வந்து நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும். சார் சொன்ன மாதிரி தான் இப்போ சொன்னார்ல, அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், வயசு தான் வித்தியாசம். அந்த மாதிரி என்றைக்குமே, அதாவது நிறையா பேர் சொல்லுவாங்க தன்னுடைய வெற்றியம் தலைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெரி பியூர் அட் ஹார்ட், என்ன சொல்கிறது, கிரேட் சோல், அது அதுக்கு வேலை. அதனால தான் அவர் கிரேட் ப்ராடக்ட்ஸ் அப்படி வருது. அவரோட ஒர்க் பண்ணதும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுமே வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு தருணங்கள். இன்றைக்கு வந்து பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாருமே வந்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரை பொறுத்தளவில் மியூசிக் வந்து ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப நாள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு அவர் இன்றைக்கி வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டு சார் மூவியெல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஸ்டோரி எடிட் பண்ணிக்கிட்டு, கிட்டத்தட்ட அஜித் சார் கூட அந்த பைக் ரேஸு அந்த மாதிரிலாம் போகிறார் இல்லையா, அந்த மாதிரி ரகுமான் சாருக்கு வந்து எடிட்டிங், ஸ்டோரி ரைட்டிங், அப்புறம் அது இப்போ வந்து டைரக்ஷன்லாம் கூட அப்படியே சில இதெல்லாம் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு இருப்பார். சார் எங்கன்னா நீங்கள் இங்கோட ஆவிடில் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 ரெக்ரியேஷன் அவருக்கு, ஒரு இப்போ அந்த ஐன்ஸ்டீன்லாம் சயின்டிஸ்டாக இருக்கும்போது தனியாக போய் வயலின் வாசிட்டு வருவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷனையும் ஒரு ரைட்டிங் ஸ்டோரி ரைட்டிங் எடுத்து பண்ணியிருக்காரு. அமேசிங் விஷுவல்ஸ், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. அந்த ட்ரீஸ் நடுவில் ஓடுறது, அப்புறம் அந்த ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தை அப்படி வந்து எட்டி அந்த பார்க்குறது, ஒரு ஒரு அருமையான ஒரு நல்ல உணர்வு ஒன்று உள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆஷிக்கி டூ படத்தில் இருந்தக்கூடிய ஒரு ஒரு டெண்டர்னஸ் இருந்தது. ஹீரோ ரொம்ப சூப்பராக இருக்காரு சார் சொன்ன மாதிரி. அப்புறம் ஹீரோயின் வந்து நான் எனக்கு ஒரு விஷயம் டவுட் அது தாரா சுத்தாரியா இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். ஷீ லுக்ஸ் வெரி பிரிட்டி, மூவி ஆஸ் அ வெரி நைஸ் எமோஷனல் கண்டென்ட் நினைக்கிறேன். சார் இல்லாட்டி 5 இயர்ஸ் லவ் பண்ணி எடுத்திருக்கிறாரு டெஃபினட்டாக. அவருடைய இசை வந்து உலகம் பூரா போன மாதிரி இந்த படமும் அவருடைய எழுத்தும் உலகம் பூரா போகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட்